நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன் யூடியூப் சேனல். இந்த சேனல் இன்றைக்கி அரசு பள்ளிகளில் வந்து புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் நவம்பர் 24 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆகணும்னு இந்த எக்ஸாமும் கிடையாது, எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் இப்போ மொபைலேருந்து இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு ஸ்டார்டிங் சேலரியே 16,000 to 31,000 வரைக்கும் தராங்க. தமிழகத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து எலிஜிபிலிட்டி ஷூட் ஆகிற பட்சத்தில் இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றின அப்டேட் பார்த்துடலாம் வாங்க. பார்ட் டைம் ஜாப், வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயது நிறைவடைந்த ஆண்கள் பெண்கள், வேலைக்கு தேடுபவர்கள், வேலை செல்பவர்கள், இல்லத்தரசிகள், கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் உட்பட அனைவரும் பார்ட் டைமாகவோ ஃபுல் டைமாகவோ வேலை பார்க்கலாம். முதலீடே இல்லாமல் மாதம் 10,000 to 30,000 வரை சம்பாதிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 88 vacancies சொல்லியிருக்காங்க. போஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ப்ராஜெக்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கும் 31,000 பெர் மந்த்தும், ப்ராஜெக்ட் ஃபெல்லோ இவங்களுக்கு வந்து 16,000 பெர் மந்த்தும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்திங்கன்னா 24 months இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அவங்க கேட்குற அந்த ஃபீல்டில் பிஜி டிகிரி 55 மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு அந்த இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஃபெல்லோவுக்கு வந்து பிஜி டிகிரியில் ரெவலன் டிசிப்ளினில் மினிமமாக 55% மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது 5% வந்து ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்லேருந்து நீங்கள் இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் இந்த லிங்க் இருக்கும், நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். இது எல்லாமே லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண 24/11/2021 ஈவினிங் 5 PM நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா எந்தெந்த கேட்டகரியில், அதாவது நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் சென்டர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பாட்டனி, ஜுவாலஜி, ஜெனிடிக்ஸ், ஜியோனமிக்ஸ், மைக்ரோபயாலஜி, பயோமெடிக்கல் சயின்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி, பிடெக், எம்டெக் முடித்தவங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து போஸ்டிங்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. நேம் ஆஃப் த ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆர் சென்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது பயாலஜிக்கல் சயின்சஸ் இந்த சென்டர், பயோடெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், எனர்ஜி, என்வரான்மெண்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், பாட்டனி, பயோடெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி என்விரான்மெண்ட் சயின்ஸ், மரைன் பயாலஜி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், மைக்ரோபயாலஜின்னு என்ன கேட்டகரி படிச்சிருந்தாலும் அதுக்கான வேகன்சிஸ் இங்கே இருக்குது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது எந்த ஜாபுக்கு ஷூட் ஆகுதோ பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி, எம்எஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி பாட்டனி, எம்ஏ ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எம்பிஏ படித்தவங்களுக்கும் போஸ்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக படிச்சுட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த மாதிரி டிகிரி முடிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.